அன்பும் அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த இருவாவாடு வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, நான் 20 ஆண்டு காலம் தொடர்ந்து மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றேன். 10 ஆண்டுகளாக எனது மனைவி ஆயிஷா பானு அவர்களை முதல் பெண் வேட்பாளராக நமது வார்டிலே நிறுத்தி 2 முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்றுள்ளேன். நான் இதுவரைக்கும் எனது தொழில் ஆட்டோ ஓட்டுனது மட்டுமே, அதை வைத்து தான் குடும்பத்தை பிழைத்து கொண்டிருக்கின்றேன். மக்கள் பணி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அருமை வாக்காள பெருமக்களே, என்று எனக்கு சொந்த பந்தங்கள் எல்லாருமே நமது வார்டுதான். எனது உயிர் உடல் ஆவியல அனைத்தும் நமது 20 வார்டு மக்களுக்காகவே உழைத்து கொண்டிருக்கேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அருமை வாக்காள பெருமக்களே, நான் இதுவரைக்கும் என்னென்ன வேலை செய்தேன் என்பதை உங்கள் இல்லம் தேடி நோட்டீஸ் மூலம் வழங்கியிருக்கின்றேன். உதாரணத்துக்காக, நமது பகுதியில் உள்ள பெண் பிள்ளைகள் டவுன் பாளையங்கோட்டை கல்லூர் அங்கே மகளிர் பள்ளியிலே பஸ்ஸிலோ ஆட்டோவிலோ அலைந்து படிப்பதற்கு கஷ்டப்படுகிறார் என்பதற்காக பேட்டை ராணியண்ணா பள்ளி துணை கட்டிடம் எம்என்பி சன்னதி தெருவிலே ₹3 கோடி அளவிலே கட்டுவதற்கு மாமன்றத்தை தீர்மானித்த உறுதுணையாக ஆயிஷா பானு அவர்களை உறுதுணையாக ஏற்படுத்தி நமது வார்டுக்கு அந்த பள்ளியுடைய மகளிர் பள்ளியுடைய முதல் படிப்பு ₹3 கோடி செலவிலே கொண்டு வந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பள்ளி கட்டிடத்தை முன்னாள் ஆட்சியாளர்கள் முன்னாள் மாமன்றத்திலே வணிகக் கடைகளாக கட்ட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றதை அந்த தீர்மானத்தை மாற்றி பள்ளி கட்டிடமாக கொண்டு வந்தது என்னுடைய முயற்சியில்தான் என்பது இந்த மக்களுக்கு உண்மையை சொல்கிறேன். மேலும் இந்த பகுதி என்னென்ன விசேஷம் என்ன, அதாவது பள்ளிவாசல் லைலத்தில் கதில் இரவு 27ஆம் கிழமை இரவு பெருநாள் தொழுகை மற்றும் அதை தொடர்புள்ள பள்ளிகளுடைய அனைத்து வேலைகளையும் நான் முன்னின்று சுத்தம் செய்து கழுவி விட்டிருக்கின்றேன் ரோடுகளை. அதே போல அனைத்து சமுதாயம் கோயில் புனித அந்தோணியார் கோயில் மற்றும் அனைத்து சமுதாயம் இருக்கக்கூடிய இந்து கோயில் சித்திரநாயக கோயில் சாமுபுரம் கோயில் அனைத்து சமுதாய மக்களுக்காக நான் உழைத்திருக்கிறேன் என்பது இந்த வார்டு மக்களுக்கு நன்றாக புரியும். இன்று வரை அனைத்து மக்களுக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது ஒரு மிகையான திட்டம். அந்த மருத்துவ காப்பீடு மூலம் ஏழை எளியவர்கள் பயன்படும் வகையிலே மருத்துவத்துறை பயன்படும் வகையிலே நான் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு ஒரு ஆள் கூட இல்லாமல் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு எடுத்து கொடுத்துள்ளேன் என்பது உங்களுக்கு தெரியும், என்னை படைத்தவனுக்கு தெரியும். அருமை வாக்காள பெருமக்களே, நான் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன் என்று நான் சொல்லவில்லை, உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். 5 ஆண்டுகள் மாமன்ற உறுப்பினர் பதவியில் இல்லாமலே உங்களுக்கு தொடர்ந்து பணியாற்றியிருக்கின்றேன். எனது குடும்ப வறுமையை கூட நான் பார்க்காமல் நான் மக்களுக்காகவே நான் யார் கூப்பிட்டாலும் எந்த நேரம் எதா இருந்தாலும் நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன். அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா எனக்கு சக்தியையும் பேரும் புகழையும் கொடுத்திருக்கின்றான். உங்களால் உங்களுக்கு உழைத்ததனால் எனக்கு அந்த பதவி என்பது நீங்கள் கொடுத்த அந்த பதவி மூலமாக அரசு என்னென்ன அறிவிக்கின்றதோ எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி அரசு அறிவிக்கின்ற அனைத்து திட்டங்களையும் உங்கள் இல்லம் தேடி வந்து செய்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அருமை வாக்காள பெருமக்களே, சிந்தித்து இது உள்ளாட்சி தேர்தல், 5 ஆண்டு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலிலே நீங்கள் சிந்தித்து வாக்களித்து நான் பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவையை அடிப்படை வசதி அத்தனையும் நான் செய்திருக்கின்றேன். இந்த 5 ஆண்டு காலம் மாமன்ற உறுப்பினர் தேர்தல் நடக்காத காரணத்தினால் சில வேலைகள் தடைபட்டு இருந்தாலும் மீண்டும் நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்தால் கண்டிப்பான முறையில் இறைவனறிய நான் உங்களுக்கு அரும்பாடுபட்டு என்னென்ன திட்டங்கள், சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு, கழிவுநீர் ஓடை மற்றும் சுகாதார பணிகள் அனைத்து வருவதற்கு நான் என்னால் என்ற இறைவன் அருளால் முயற்சி செய்வேன் என்பதை கூறிக்கொண்டு
ஆண்கள் வார்டாக இப்போது மாறியிருக்கின்றது. இதில் எனக்கு முதல் தேர்தலாக இருக்கின்றது. இதில் ஆண்கள் வார்டில் முதல் தேர்தலாக எனக்கு நீங்கள் வாக்களித்தால், ஏட்டை இலை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்தானால், நான் இதற்கு மேலாக உங்கள் நம் பகுதிக்கு நான் பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், நன்றி.